ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டி நடைபெற்றது. இந்தியா முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து 183 மாணவர்களும் தேனி மாவட்டத்திலிருந்து 10 மாணவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்றனர். இதில் தேனியைச் சேர்ந்த வெங்கடேஷ் கண்ணன் கிக் பாக்ஸிங் பிரிவிலும் மற்றும் 10 வயது சிறுமியான சம்சிதா சிலம்பம் போட்டியிலும் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளனர். மேலும் 2 மாணவர்கள் 4வது இடத்தையும் 3 மாணவர்கள் 5வது இடத்தையும் பெற்றனர். இந்நிலையில் ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் பதக்கங்களை வென்று சொந்த ஊருக்கு திரும்பிய மாணவர்களுக்கு தேனியில் தேனி மாவட்ட கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் கிக் பாக்ஸிங் விளையாட்டு குறித்து பள்ளி மாணவர்களிடம் அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என தேனி மாவட்ட கிக் பாக்ஸிங் சங்க தலைவர் மகாராஜன் கோரிக்கை வைத்துள்ளார். எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பேர் வந்து சுபதாரவி மகாராஜன். நான் வந்து இந்த நாங்கள் வந்து இந்த கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமப்புறம் வில்லேஜ் குழந்தைகள் வந்து பயன்படணுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்தோம். இதில் வந்து ஆரம்பித்து கிராம குழந்தைகளை வந்து முன்னேற்ற இந்த 3% அவைலபிள் பண்ணி படிப்பில் மட்டும் இல்லை இந்த ஒரு விளையாட்டு தொழிலையும் வந்து பயனடைங்கிற நோக்கில் வந்து இந்த ஒரு கேம் ஆரம்பித்து மாவட்ட அளவு மாநில அளவு ஆல் இண்டியா அளவில் கலந்துக்கிற வச்சோம். அதே மாதிரி செஞ்சதுலேருந்து மாநில அளவுலேயும் வந்து 5 மெடல் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை ஆல் இண்டியாவில் எப்படியாவது இவ்வளோ இன்டீரியர் அதாவது இப்போ கலந்துக்கிட்ட குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவான ஒரு 10-12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களாம் அது வெறும் இன்டீரியர் குழந்தைங்க இருக்குங்க. பெரிய பெரிய டவுனில் இருந்தெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து பேரண்ட்ஸ் நம்பிக்கைங்கிறது ஜார்க்கண்ட் ராஞ்சியில் நடந்தது இந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஒரு காம்படிஷன். அதுக்கு வந்து குழந்தைங்களை அவ்வளோ தைரியமாக ட்ரெயினில் 3 போகணும் அதையெல்லாம் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டு இவங்களை அனுப்பி அந்த குழந்தைங்களும் 3 ட்ரெயினில் எங்களுக்கே தெரியும் இந்த ஒரு சீதோஷ்ண நிலை அங்கே எப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குது இதெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு மற்ற பள்ளி எஜுகேஷன் துறையில் இருக்கிறவங்க வந்து இதை அங்கீகரிக்கணும். இது நிறைய பேர் நானும் பேசியிருக்கேன் எஜுகேஷன் துறையில் ஒரு சில ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது கூட இந்த கேமே என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னார். அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த இது இல்லாமல் வரக்கூடிய இந்த இதை வந்து இந்த 3% ரிசர்வேஷன் இருக்குனாக்கா இதில் வந்து நேஷனல் லெவலில் போனாலே அதில் வந்து ஸ்கூல் காலேஜுங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. அதை பயன்படும் வகையில் எஜுகேஷன் தரப்பில் இருந்தோம் மாவட்ட அரசு தரப்பில் இருந்தும் ஊக்குவிக்கும் வகையில் இப்போ இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னா அவங்களை ரிசீவ் பண்ணுறது ஒரு ரெகனேஷன் பண்ணுறது பேரண்ட்ஸ்களுக்கு வந்து ஊக்குவிக்கணுங்கிறதுல மனுஷனுக்கு வந்து யாரும் சொல்லுவாங்க அந்த நடிகருக்கோ இல்லை வெற்றி பெற்றவங்களுக்கு பாராட்டு தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்குங்கிற வகையில் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு எங்களுடைய தேனி பாரத் அசோசியேஷனை வந்து நான் வந்து தேனி பாரத் அரசனுடைய சார்ட்டர்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அந்த வகையில் சார் வேலப்பா குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டலுடைய வந்து டைரக்டராக இருக்கார் மாணிக்கம் சார் இங்கே அந்த என்னுடைய பிபி ஆஃபீஸ்லேருந்து இந்த மாணிக்கம் சார் அந்த இடத்துல வந்து எங்கள் கிளப்பில் இருக்கார். இவங்க எல்லோரும் சேர்ந்து நம்மளுடைய மிகவும் கடின உழைப்பாக இருக்கக்கூடிய செக்ரட்டரி துரைமுருகன் அவர்கள் தான் இவங்க எல்லாத்துக்குமே காரணம். என்னோடய பேர் துரைமுருகன். தேன் டிஸ்ட்ரிக்டோட ஜெனரல் செக்ரட்டரி கோச்சாக இருக்கேன். இப்போது ராஞ்சியில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் தமிழ்நாட்டிலேருந்து 183 பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க. அதில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வெங்கடேஷ்ன்ற பையன் -79 கேட்டகிரியில் 0.5 பிரான்ஸ் மெடல், சம்சிதா க்ரியேட்டிவ் ஃபார்ம் ஹாஸ்டியல் வெப்பனில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணாங்க. வசுமதி சாய்னா அப்புறம் இன்னொரு 5 பொண்ணுங்க வந்து 5th பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியாக வந்து இதை சப்போர்ட் பண்ண இந்தியன் டீம் கோச் சுரேஷ் பாபு சாருக்கும் மற்ற வழியை வச்ச பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுருக்கேன். சப்போர்ட்டாக எங்களோட சப்போர்ட்டாக இருந்த கிருஷ்ணன் சார் திரு மகாராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி. என் பேர் கிருபாஸ்ரீ. நான் 7th படிக்கிறேன். ஜெய்கிருஷ் வித்யாசம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து 5th பிளேஸ் அடிச்சிருக்கேன். செமிஃபைனல்ஸ் வந்து நான் அவுட் ஆகிட்டேன். அடுத்த தடவை நான் கண்டிப்பாக கோல்டு மெடல் அடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னை அனுப்பின பேரண்ட்ஸ் அப்புறம் கோச்சஸ் எல்லாருக்குமே நான் நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.